ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சீரியல் ஆர்டிஸ்டோட அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யாஷிகரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்திக் எனவேலி அப்கமிங் ஹிண்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே ஆசைப்பட்டோம் எல்லாருமே வெண்ணிலாவோட கேரக்டர் வந்து ரொம்பவே போல்டாக காட்டுங்க, ஏன் இப்படி மீனாட்சி வந்து அவ்வளோ அடிச்சுட்டு இருக்காங்க, நான் தான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஆனாலுமே வெண்ணிலா வந்து அழுதுகிட்டே இருக்கா, கொஞ்சம் போல்டாக இருக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாரும். அதுக்கான பதிலாக இப்போ இந்த வாரத்துக்கான எபிசோட் இருந்துச்சு, ரொம்பவே நல்ல ஒரு ஹிண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். வெண்ணிலா வந்து மீனாட்சியை பார்த்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறாங்க, இந்த எல்லாத்துக்கும் எவிடன்ஸை கண்டுபிடிச்சு நான் வந்து இந்த எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எல்லாத்தையும் பண்ண உடனே வெண்ணிலா வந்து நொடிஞ்சு போய் உட்காந்துருவா அப்படின்னு எதிர்பார்த்த மீனாட்சி, இந்த சேலஞ்ச் வந்து விடுறாங்க இல்லையா வெண்ணிலா, இதை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது மீனாட்சிக்கும் விஸ்வநாதனுக்கும். என்ன அப்பாவி மாதிரி இருந்தால் இப்போ இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஹெல்ப்புக்கு சூர்யாவை கூப்பிடலாமா சாரதா மேம் கூப்பிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த வெண்ணிலா ஒரு கட்டத்துக்கு மேலே யாரோட ஹெல்ப்பும் வேண்டாம், நம்மளே இறங்கி போராடுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அடுத்த வாரம் ஃபுல்லாக வெண்ணிலாவோட மாசான எபிசோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துல இருந்தும் வெண்ணிலா அவங்களோட ஃபேமிலியை வந்து மீட்டு கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம்தான் சூர்யாவோட என்ட்ரி இருக்கும் போல இருக்கு. அப்போ அடுத்த வாரமும் சூர்யாவோட என்ட்ரி இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த ஹிண்ட் வந்து எப்படியும் வியாழன் வெள்ளி வரைக்கும் வரும். ஒரு இடத்துல கூட சூர்யாவோட பேர் வந்து மென்ஷன் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலாவோட மாசான பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்காக சூர்யாவோட ஆப்சன்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரீசன் இல்லாமல் சூர்யாவோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் இருக்காது. நிறைய பேர் அவர் வந்து சீரியலை விட்டு போயிட போகிறாரு, அப்படியே ஏமாத்திராதீங்க எங்களை அப்படிலாம் சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லவே இல்லை. நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன், நெக்ஸ்ட் வீக் வருவார் அப்படின்னு தான் போன வாரம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஹிண்ட்ல இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட மூவி ப்ராஜெக்டோட கிளைமேக்ஸ் ஷூட் வந்து போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுதான் மெயின் ரீசனாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. கண்டிப்பாக அவரோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் மாசான ஒரு என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அவர் இல்லாமல் சீரியல் ரொம்பவே சோகமாக போகிறத தாண்டி இப்போ வந்து சீரியலில் ஒரு பெரிய மாற்றமாக வெண்ணிலாவை வந்து போல்டாக காட்ட போகிறாங்க, பழைய வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்குற ஒரு வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காது. பார்க்குற எங்களுக்குமே ஒரு விறுவிறுப்பு இருக்கும், பார்க்குறோண்டா நல்லா இருக்குடா சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுது வடிஞ்சிட்டு இருந்தாலும் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்கமிங்கில் வெண்ணிலா மாஸ்க் காட்ட போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம்.